அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவிகளே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் முதல் பாடத்தில் பயிற்சி 1.5 ஏழாவது கணக்கு நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். பயிற்சி 1.5 ஏழாவது கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 2 சார்பு சொல்லுது. 1 F என்ற சார்பு, அது எதுலேருந்து எதுக்கு தொடர்புன்னா R to R. ஆர்னா என்னது? ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்களுக்கு தொடர்பு. இதில் 1, 2, 3 என்னன்னாலும் போடலாம், சரியா? இன்னொரு சார்பு வந்து ஜி என்ற சார்பு, அதுவும் ஏலேருந்து எதுக்கு தொடர்பு அப்படின்னா R லேருந்து R தொடர்பு. ஆனது முறையே f(x)=x^5, g(x)=x^4 என்ற 2 ஃபார்முலாவும் வரையறுக்கப்படுது. f, g ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் f.g ஒன்றுக்கொண்டான சார்பாகுமா என ஆராய்க. அப்போ இந்த கணக்கில் 2 சார்பு, 1 F என்ற சார்பு, 1 G என்ற சார்பு, 2க்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்று என்னென்ன சார்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை 2 முறையில் செய்யலாம். ஈஸியான கணக்கு தான், 2 முறையில் செய்யலாம். முதல் முறையை பார்ப்போம். முதல் முறை நம்ம நார்மலாக உள்ள கணக்கு போடுற முறை தான். முதல் சார்பு எடுத்துக்கிடுவோம், அது ஒன்றுக்கு உண்டான சார்பா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் சார்பு இந்த சார்பு எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த சார்பு எடுத்துக்கிட்டு இந்த சார்பு எடுத்துட்டு கணக்கு செய்யப்படும். இந்த சார்பு எடுத்துக்கிறோம், 1வது கணக்கு, அதுதான் ஒன்றுக்கு உண்டான சார்பா இல்லையான்னு பார்க்க போறோம். f(x)=x^5, இது ஒன்றுக்கு உண்டான சார்பா இல்லையான்னு பார்க்க போறோம். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு ஏதாவது ஒரு மதிப்பை பிரதிடுவோம், ஒரு மைனஸ் மதிப்பு, ஒரு ப்ளஸ் மதிப்பு. ஏன்னா ஒன்றுக்கு உண்டான சார்பா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மைனஸ் நம்பரையும் பிரதிடணும், ப்ளஸ் நம்பரையும் பிரதிடணும். அப்போ f(-1) அதை பிரதிடுவோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 போடணும், 5 போடணும். -1க்கு அடுக்கு ஒத்தப்படனா விட வந்து -1 தான்ப்பா, இதை ஆவச்சுக்கேன். அடுத்து f(+1) போடுங்க. அப்போ ஃபார்முலாவில் x^5, அப்போ சாரி +1^5. அப்போ 1க்கு மேலே அடுக்கு 1000 வந்தாலும் சரி தான், அதை விட 1 தான். அடுத்து f(2) போடுங்க, -2 போடுங்க. f(-2)னா -2 அடுக்கு எத்தனை அப்படின்னா 5. இப்போ மைனஸ் நம்பரோடைய அடுக்கு ஒத்தப்படனா விடையிலையும் மைனஸ் வரும். 2^5னா 2 5 விட போடுங்க, 2 × 2 × 2 × 2 × 2 × 5 × 2. அப்போ e^2 = 4, 4×2 = 8, n^2 = 16, 16×2 = 32. அப்போ இதனோட விட வந்து -32. அதே மாதிரி f(+2) போடுவோம். f(+2) போடுறோம். அப்போ என்ன நடக்கும்? ஃபார்முலா வந்து f(x)^5, அப்போ 2^5. இப்போ இது ப்ளஸ் நம்பர், 2^5 ஏற்கனவே பார்த்துருக்க விட 32, அப்போ 32. இப்போ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 4 நம்பர் கண்டுபிடிச்சா போதும், இதை அம்புக்குறி படம் போட்டுருவோம். 6லேருந்து 6க்கு, சரியா? R to R. முதல்ல இங்க இந்த சைடுல உள்ளது போல இங்க போடணும், -1, 1, அப்புறம் -2, 2. சரி, இது இப்படி போட வேண்டாம், இந்த மாதிரி போட்டுருவோம். மைனஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் கொண்டுருவோம், -2, -1, 1, 2 கொண்டுருவோம். இந்த புக்குள்ள விட நம்ம -1 விட வந்து -1, அப்புறம் 1, -32, அப்புறம் வந்து +32, அப்படி போட்டுக்கலாம். இப்போ இணைக்கலாமா? -1க்கு என்ன விட ஃபர்ஸ்ட்டு? -1 வந்து -1 இணையுது, சரியா? சரி, அப்புறம் வந்து 1 எதோட இணையுது? 1 இணையுது. -2 எதோட இணையுது? -32 இணையுது. +2 +32 இணையுது. அப்போ இந்த சார்பு நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த படத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உறுதி இருக்கு.
அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு எக்ஸ் அடுக்கு அஞ்சு என்ற சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதுக்கு என்ன காரணம் எழுதணும்? மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உறு உள்ளது. எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு எக்ஸ் அடுக்கு அஞ்சு என்ற சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இதுதானா? இது ஒரு முறை. இப்படி கண்டுபிடிச்சு எழுதுறது ஒரு முறை. ஒவ்வொரு நம்பராக போட்டு போட்டு அதை சரி அம்புக்குறி படம் போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்புக்கான உறுதிப்படுத்தி நேராக பார்த்து என்ன செய்யணும், ஒன்றுக்கு உண்டான சார்புன்னு சொன்னோம். இது ஒரு முறை. அப்போ இன்னொரு முறை என்ன சார்? இதே கணக்குக்கு இன்னொரு முறை எளிதான முறை ஒன்று இதே கணக்குக்கு தான். இப்போ அது என்ன முறை சார் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, அப்போது அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்கல் டு எக்ஸின் எடுக்க அஞ்சு இருக்குல்ல, அதை அப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்கல் டு எக்ஸின் எடுக்க அஞ்சு, இதை ஆகட்டும். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுக்கு உண்டான சார்பு தானே, அதாவது இங்கே போட்டால் இங்கே ஒரு நம்பரை போட்டால் ஒரே ஒரு விட தான் அந்த பக்கம் கிடைக்கணும். அந்த 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 மாதிரி ஒரு ஒரு அமைப்பு கொண்டு வரணும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றுன்னு போடுறோம். சீக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த பக்கம் எக்ஸ் டூன்னு போடுறோம். சரிதானா? இப்படி போட்டேன். ஒன்றுக்கு உண்டான சார்புனா இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் உள்ளது, இந்த ரெண்டுக்கும் சமமாக இருக்கணும். ரெண்டு மதிப்பு போட்டிருக்கேன், இங்கே எக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், இங்கே எக்ஸ் டூன்னு போட்டிருக்கேன். ரெண்டும் சமமாக இருந்தால் அது ஒன்றுக்கு உண்டான சார்பு, ரெண்டு சமம் இல்லாமல் இருந்தால் அது ஒன்றுக்கு உண்டான சார்பு அல்ல. இப்படி ஆகுது. சரி, இந்த இந்த சைடில் போட்டிருக்கேன் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எக்ஸின் எடுக்கு எக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஃபார்முலா என்ன? எக்ஸின் எடுக்கு ஒன்று அடுக்கு ஏற்றுனேன் அஞ்சு. இந்த சைடில் போட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் டூக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸின் எடுக்கு ரெண்டு அடுக்கு ஏற்றுனேன் அஞ்சு. இப்போ ரெண்டு பக்கம் பாருங்கள் அடுக்கு எப்படி இருக்குது? அஞ்சு இருக்கு. அதை அஞ்சாம் படிமூலம் எடுத்தா, அதாவது ரூட் அஞ்சு எடுத்துட்டோம்னா அந்த ரூட் அஞ்சு ஒத்தப்படையில் உள்ள அந்த நம்பர் ஃபுல்லாக என்ன செய்ய அந்த அடுக்கு பேர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸின் எடுக்கு ஒன்று சீக்கிரம் என்ன வருது? எக்ஸின் எடுக்கு ரெண்டு. அப்போது இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா அந்த சார்பில் ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்தோம்னா அதுக்கு விட வந்து ஒரே ஒரு இன்னொரு மதிப்பு தான் கிடைக்கும். இதுக்கு விட வந்து இப்படி வந்துச்சுன்னு வை, எக்ஸ் ஒன்னுக்கு விட வந்து பிளஸ் எக்ஸ் டூ, இன்னொன்று மைனஸ் எக்ஸ் டூ அப்படின்னு வந்தால் எக்ஸ் ஒன்னுக்கு ரெண்டு விட கிடைக்கும். அப்போ இது என்ன சார்பு அல்ல, ஒன்றுக்கு உண்டான சார்பு அல்ல. ஆனால் இங்கே எக்ஸ் ஒன்று சீக்கிரம் என்னதான் வருது? எக்ஸ் டூ மட்டும்தான் வருது. எனவே இது என்ன சார்பு? ஒன்றுக்கு உண்டான சார்பு. இதே கணக்கை அடுத்த கணக்குலையும் செய்வோம், அந்த கணக்கு கொஞ்சம் விளங்கும். சரியா? இப்போ விளங்காமல் இருந்தாலும் அடுத்த கணக்கில் இது பாதி புரிஞ்சிருக்கும், அடுத்த கணக்கில் நல்ல முழுசாக புரிஞ்சிடும் பார்ப்போம். அடுத்த ரெண்டாவது சார்பு இந்த சார்பு எடுத்து ஒன்றுக்கு உண்டான சார்பாக இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டாவது கணக்கு சொல்லுங்க, ஜி ஆஃப் எக்ஸ் சிக்குவல் டு எக்ஸின் அடுக்கு நாலு. சரியா? சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ஜி ஆஃப் ஒன்றுன்னு போடுறேன் உள்ளாமா? அப்போ ஒன்றின் அடுக்கு நாலு, விட எத்தனை? ஒன்று. ஜி ஆஃப் மைனஸ் ஒன்றுன்னு போடுறேன், ப்ளஸ் ஒன்று போட்டால் மைனஸ் ஒன்று போடணும்ல, மைனஸ் ஒன்றின் அடுக்கு நாலு. ஒரு மைனஸ் நம்பருக்கு அடுக்கு ரெட்டப்படனா விட வந்து ப்ளஸ்ஸு. இப்போ ஒன்றின் அடுக்கு எத்தனை வந்தாலும் எத்தனை, விட எத்தனை? ஒன்று தான். இப்போ ப்ளஸ் ஒன்று. அப்போ ஜி ஆஃப் ரெண்டு விட வந்து எக்ஸின் எடுக்கு நாலு, அப்போ ரெண்டின் அடுக்கு நாலு. ரெண்டின் அடுக்கு நாலுனா பதினாறு. இரண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டா பதினாறு. அப்போ ஜி ஆஃப் மைனஸ் ரெண்டு, ஏதாவது ரெண்டு நாலு ரெண்டு நம்பர், ஒரு ப்ளஸ் நம்பர் ஒரு மைனஸ், ஏதாவது நாலு நம்பர் போட்டால் போதும். அப்போ எக்ஸின் அடுக்கு நாலா? அப்போ மைனஸ் ரெண்டின் அடுக்கு நாலு, மைனஸ் ரெண்டின் அடுக்கு நாலு. மைனஸ் ஒரு மைனஸ் நம்பருக்கு அடுக்கு ரெட்டப்படனா விட வந்து ப்ளஸ், அப்போ எத்தனை? ரெண்டின் அடுக்கு நாலு, ரெண்டு இண்டு ரெண்டு இண்டு ரெண்டு, இரண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, என் ரெண்டா பதினாறு. இப்போ இந்த கிடைச்ச இந்த இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்? அம்புக்குறிப்படமா போடுறோம். அப்போ போட்டா என்ன நடக்கும்? முதல் நம்பர் ஃபர்ஸ்ட் என்னப்பா? இந்த பக்கம் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு, அந்த பக்கோட வந்து ஒன்று, அப்புறம் பதினாறு மட்டும்தான் வரும். ரெண்டு ஒன்று வருது, ரெண்டு பதினாறு வருது. இப்போ இணைக்கலாமா? இப்போ எப்படி இணைக்கிறது அப்படின்னு பாருங்க. மைனஸ் ரெண்டு எதோட இணையுது பாருங்க, மைனஸ் ரெண்டு வந்து ப்ளஸ் பதினாறோட இணையுது. சரியா? சரி, அப்புறம் ப்ளஸ் ரெண்டு எதோட இணையுது? அதுவும் ப்ளஸ் பதினாறோட இணையுது. மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னோட இணையுது, ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னோட இணையுது.
அப்போ இந்த கணக்குல நல்லா கவனிச்சு பாருங்க மைனஸ் ரெண்டுக்கும் பிளஸ் ரெண்டுக்கும் விட வந்து 16 அப்போ மதிப்பகுதியில் உள்ள இரு வேறு உறுப்புகளுக்கு ஒரே நிழல் ஒரு துணை மதிப்பகுதியில் உள்ளது எனவே இது ஒன்றுக்கு உண்டான சார்பு அல்ல பலவற்றுக்கு உண்டான சார்பு சரியா மதிப்பகுதியில் உள்ள மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு ஆகிய உறுப்புகளுக்கு 16 என்ற ஒரே ஒரு நிழல் ஒரு உள்ளது எனவே இது ஒன்றுக்கு உண்டான சார்பு அல்ல ரெண்டுக்கு ஒன்று இருக்கு சரியா இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் இருக்கு அப்ப இது பலவற்றுக்கு உண்டான சார்பு அப்ப ஒன்றுக்கு உண்டான சார்பு இல்லை அப்ப இதே கணக்குக்கு இன்னொரு முறை இருக்கா இருக்கு அது நான் அப்புறம் சொன்னேன்ல அந்த மாதிரி அதை எப்படி சார் செய்யறது அப்படின்னு பார்ப்போம் அப்ப முதல்ல அந்த ரெண்டாம் கணக்கு அடுத்த முறை செய்ய போறோம் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுக்க எத்தனை 4 அப்படின்னு வச்சுக்கிடுவோம் சரியா சரி இப்ப நம்ம என்ன செய்யணும் ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்னு இது ஒன்றுக்கு உண்டான சார்புன்னு நினைச்சுக்கிடுவோம் ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன்னு போட்டா அதுக்கு விட என்ன வரணும் ஒரே ஒரு விட தான் வரணும் ஜி ஆஃப் எக்ஸ் டூ வரணும் சரியா சரி ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்னுக்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் முதல் ஸ்டெப் இங்க ஒன்னு போட்டுக்கணும் அந்த பக்கம் ரெண்டு போட்டுக்கணும் அடுத்தது இந்த விடைய எக்ஸ் ஒனுக்கு என்ன விட எக்ஸுக்கு என்ன விட எக்ஸ் எடுக்கு 4 அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஒனுக்கு எக்ஸ் எடுக்கு 1 அடுக்கு 4 அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் டூக்கு எக்ஸ் 2 அடுக்கு எத்தனை 4 இப்போ அடுக்க கவனிங்க ரெட்டப்பட அப்போ இது நாலாம் படிமுறை எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 4 வந்து அந்த பக்கம் வந்து அடுக்கு ரெட்டப்படங்கிறனால எக்ஸ் ஒன்று என்பது உதாரணமாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 16க்கு ரூட் பாருங்க இங்கே அடுக்கு இருக்கும் ரெண்டு இருக்கும் வர்க்கம் மூலம் அப்போ 16க்கு ரூட் வந்து எத்தனை ப்ளஸ் ஆர் மைனஸ் 4னு சொல்லுவோம் யாம் இருக்கா சரி 8 இப்போ 9க்கு ரூட் எத்தனை ப்ளஸ் ஆர் மைனஸ் 3னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அடுக்கு இருந்து என்ன ரெட்டப்படை அப்போ அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கும்போது அதனுடைய விடையை ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் சொல்லணும் போன கணக்கில் அடுக்கு வந்து ஒத்தப்படையாக இருந்தால விடை வந்து ஒரே ஒரு நம்பர் தான் போட்டோம் அப்போ அடுக்கு ரெட்டப்படங்கும் போது அதனுடைய ரூட் எடுக்கும்போது இதனுடைய விடை வந்து எப்படி வரும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் 2 அப்படின்னு வரும் அப்போ இதுலேருந்து என்ன வழங்குது அப்படின்னா எக்ஸுக்கு 2 விடை வருது ஒரு விடை ப்ளஸ் எக்ஸ் 2 இன்னொரு விடை மைனஸ் எக்ஸ் 2 அப்போ எக்ஸுக்கு 2 விடை கிடைக்கிறனால எக்ஸுக்கு ஒரு விடை தான் கிடைக்கணும் எக்ஸுக்கு 2 விடை கிடைக்கிறனால எக்ஸ் 1க்கு 2 விடை கிடைக்கிறனால இது ஒன்றுக்கு உண்டான சார்பு அல்ல இப்படியும் என்ன செய்யலாம் செய்யலாம் எப்படினாலும் செய்யலாம் தப்பு கிடையாது சரியா அடுத்து மூணாவது கணக்கு ஒன்று கொடுத்துருக்கான் எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஒன்று கொண்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்று கொண்டு அல்ல அண்ணா சரி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்று கொண்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்று கொண்டானது அல்ல பலவற்று கொண்டு இப்போ இந்த எஃப் டாட் ஜி இருக்குல்ல அதுவும் ஒன்று கொண்டானாங்க அப்படின்னு கேட்குறேன் அப்போ எஃப் டாட் ஜினா என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எஃப் டாட் ஜினா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம் முதல்ல எப்படி போடணும் எஃப் டாட் ஜி இது எப்படி போடணும் எஃப்ஐ வெளியே போட்டுட்டு உள்ள உள்ள ஜியை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிக்கணும் பார்த்தியாச்சா அடுத்து என்ன செய்யணும் எஃப்ஐ வெளியே போட்டுக்கணும் ஜி ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா சொல்லணும் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா எக்ஸின் எடுக்கு 4 இப்போ இது என்ன சார்பாயிட்டு எஃப் என்ற சார்பாயிடுச்சு எஃப் என்ற சார்புக்கு என்ன ஃபார்முலா உள்ள உள்ளது உள்ள உள்ள எக்ஸுக்கு அடுக்கு எத்தனை 5 அப்போ உள்ள உள்ள எக்ஸ் எத்தனை எக்ஸின் எடுக்கு 4 அதுக்கு அடுக்கு எத்தனை 5 ஒரு அடுக்குக்கு மேலே ஒரு அடுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு அடுக்கையும் பெருக்கலாம் அப்போ எக்ஸ் 4 5 20 எக்ஸின் அடுக்கு 20 இப்போ இங்கே கவனிங்க இந்த எஃப் டாட் ஜி என்ற சார்புக்கான விடை வந்து எவ்வளோ வருது எக்ஸின் அடுக்கு 20 அப்படின்னு வருது இது ஒன்றுக்கு உண்டானதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த எஃப் டாட் ஜி சார்பில் ஒன்றுங்கிற நம்பரை பிரிச்சுக்கிடணும் மைனஸ் ஒன்னையும் பிரிச்சிடணும் சரியா அப்போ முதல்ல எஃப் டாட் ஜி சார்பில் நான் என்ன செய்கிறேன் ஒன்றை பிரதிக்கிறேன் விட வந்து எவ்வளவு எக்ஸின் அடுக்கு 20 சரியா அப்போ நான் ஒன்றை பிரதிக்கிடும் போது என்ன நடக்கும் ஒன்றை பிரதிக்கிறேன் எக்ஸுக்கு பதில் அப்போ ஒன்றின் அடுக்கு 20 ஒன்றுக்கு எத்தனை நம்பர் வந்தாலும் விட எத்தனைதான் ஒன்று ஒன்றுக்கு அடுக்கு எத்தனை நம்பர் வந்தாலும் விட ஒன்று தான் ஒன்றின் அடுக்கு 1000 ஒன்று தான் ஒன்றின் அடுக்கு 100000 விட ஒன்று தான் அதுக்கு மட்டும் மாறாது மைனஸ் 1 பிரதிக்கிறேன் அப்போ என்ன செய்யும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 அடுக்கு எத்தனை 20 ஒரு மைனஸ் 1க்கு அடுக்கு ரெட்டப்படனா விட வந்து ப்ளஸ் 1 அப்போ ரெண்டு நம்பரை பிரதிக்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு நம்பரை பிரதிக்கிட்டதுக்கு அப்புறம் விடையை கவனிங்க இந்த பக்கம் மைனஸ் 1 ப்ளஸ் 1 இது ஆர் இதுவும் ஆர்
மைனஸ் ஒன்னுக்கு என்ன விட வந்திருக்கு ஒன்னு தான் விட வந்திருக்கு பிளஸ் ஒன்னுக்கு ஒன்று தான் வந்திருக்கு மைனஸ் ஒன்னுக்கு ஒன்று தான் வந்திருக்கு இப்போ இணைங்க மைனஸ் ஒன்று எதோட இணையுது ஒன்னோட இணையுது பிளஸ் ஒன்று எதோட இணையுது ஒன்னோட இணையுது அப்போ மதிப்பகத்தில் உள்ள இருவேறு உறுப்புகளுக்கு அங்கே ஒரே ஒரு நிழல் ஒரு தான் உள்ளது எனவே இது பலவற்றுக்கு உண்டான சார்பு என்ன சார்பு அல்ல ஒன்றுக்கு உண்டான சார்பு அல்ல சரியா அப்போ மூணாவனுக்கு எஃப் டாட் ஜி முதல்ல ஃபார்முலா போடுறோம் அந்த ஃபார்முலாவில் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிற ரெண்டு நம்பரை மட்டும் தான் போட்டிருக்கோம் அதை வச்சு செக் பண்ணாலே போதும் ரெண்டு நம்பருக்கு ஒரே ஒரு நிழல் ஒரு தான் கிடைக்குது எனவே இது ஒன்றுக்கு உண்டான சார்பு அல்ல சரிதானா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எட்டாவது கணக்கு கணக்கு ஈஸியான கணக்கு தான்ப்பா கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கணக்கை பார்த்து ஒழுங்காக செஞ்சா போதும் விட ஈஸியாக வந்துடும் சூப்பர்லாம் கரெக்டாக எழுதுங்க சரியா அடுத்து எட்டாவது கணக்கு எட்டாவது கணக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நம்ம எடுத்துக்காட்டில் செஞ்ச கணக்கு தான் இதில் ஒரு கணக்கு நம்ம செய்வோம் எந்த கணக்கு செய்யலாம் மற்ற மூணு கணக்கு இருக்குது அதில் ஒரு கணக்கு செய்யலாம் எந்த கணக்கு செய்வோம் நாலாம் கணக்கு செய்யலாமா சரி சரி மூணாவது கணக்கு செய்வோம் மூணாம் கணக்குக்கு இந்த நிபந்தனையை சரி பார்ப்போம் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் சிக்கல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் என நிரூபிக்க அப்போ எலுஹெச்சில் என்ன இருக்குது முதல் கணக்கு இந்த கணக்கு செய்யப்படும் எலுஹெச்சில் என்ன இருக்குது அப்படின்னா எஃப் டாட் ப்ராக்கெட் டாட் ஹெச் சரி இதை எலுஹெச்எஸ் இதை எலுஹெச்எஸ்ன்னு எழுதிக்கிடுவோம் சரியா சரி எலுஹெச்எஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதில் எதை செய்யணும் காலையில் சொன்ன ஞாபகம் இருக்கா அதில் எதை செய்யணும் ப்ராக்கெட் உள்ளது செய்யணும் இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது எஃப் டாட் ஜி இருக்கு இதை செய்யலாமா ஃபஸ்ட்டு இதைத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ எஃப் டாட் ஜினா என்ன எஃப்ஐ வெளியே போட்டுக்கணும் ஜியா ஜிஏ ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும் அடுத்தது அடுத்த ஸ்டெப் சொல்லுங்கள் எஃப்ஐ போட்டுக்கிட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் சரியா இது என்ன சார்பாயிடுச்சு எஃப் என்ற சார்பாயிடுச்சு அப்போ இந்த உள்ளது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது அதை எக்ஸ்ன்னு நினச்சிக்கணும் இப்போ இது எஃப் என்ற சார்பானதுனால அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சார்புக்கு என்ன விட அந்த உள்ள எக்ஸிலேருந்து நாலை கழிக்கணும் அப்போ உள்ள எக்ஸ் எத்தனை எக்ஸ் ஸ்கொயர்டு அதுலேருந்து எதை கழிக்கணும் நாலை கழிக்கணும் இதுதான் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் என்ற சார்புக்குள்ளே நுழைஞ்சா வரக்கூடிய விட அப்போ எஃப் டாட் ஜிக்கு விட எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு இதை கட்டம் போட்டுக்கணும் அடுத்து சேர்த்து செய்யணும் முதல்ல ப்ராக்கெட்டோடு செஞ்சிட்டோமா அடுத்து சேர்த்து செய்யணும் அடுத்த கணக்கு எஃப் டாட் ஜி ப்ராக்கெட் என்னது ஹை டாட் ஹைச் இதை எப்படி எழுதிக்கணும் வெளியே உள்ள எஃப் டாட் ஜி அப்படி வெளியே உள்ள எப்போ மாற்றக்கூடாது அதை அப்படி எழுதிக்கணும் இதை என்ன செஞ்சுக்கணும் ஹைச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும் சரியா அடுத்து எஃப் டாட் ஜி ஹைஜாபெக்ஸுக்கு என்ன விட இந்த இருக்கு மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஹைஜாபெக்ஸுக்கு விட சரி இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எந்த சார்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல எஃப் டாட் ஜி அந்த சார்புக்குள்ள வந்துருச்சு அந்த சார்புக்கு விட நம்ம ஏற்கனவே இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அது என்ன செய்யணும் இது ஃபுல்லாக இப்போ எக்ஸ் ஆயிடும் இந்த இடம் ஃபுல்லாக எக்ஸ் அந்த எஃப் டாட் ஜி என்ற சார்பு புது சார்பு எகில் மொத்தம் கணக்கில் மூணு சார்பு கொடுத்துருக்காங்க எஃப் டாட் ஜிங்கிற சார்பு புது சார்பு அப்போ இந்த மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இந்த எஃப் டாட் ஜி என்ற சார்புக்குள்ளே நுழைஞ்சதுனால அந்த சூத்திரப்படி தான் விரிவு வருது அப்போ எஃப் டாட் ஜி என்ற ஃபார்முலா இந்த எஃப் டாட் ஜிக்கு என்ன விரிவு அப்படின்னா உள்ள உள்ளதை ஸ்குவேர் பண்ணி நாலை கழிக்கும் அப்போ உள்ள என்னது இதை எக்ஸ் அப்போ இந்த ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க அடுத்த ஸ்டெப்பில் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர்டு மைனஸ் எத்தனை நாலு அப்போ இது எப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல்ஸ் ஏ மைனஸ் பி ஹோல்ஸ் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் முதல்ல வருது ஏ ரெண்டாவது வருது பி அப்போ ஏ ஸ்கொயர் மூணு எக்ஸ் ப்ராக்கெட் போட்டு தான் ஹோல் ஸ்கொயர் போடணும் மைனஸ் டூ ஏபி ரெண்டு இண்டு மூணு எக்ஸ் இண்டு அஞ்சு டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் எத்தனை நாலு இப்போ இந்த ஸ்கொயர்டு மூணுக்கு வரும் எக்ஸுக்கு வரும் அப்போ மூணு ஸ்கொயர் எத்தனை மூணு இன்ட்டு மூணு ஒம்பது ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் போட்டேன் ரெண்டையும் மூணையும் அஞ்சையும் பக்கம் இரு மூணு ஆறு ஆறஞ்சு முப்பது
அப்ப 30 x 5 ஸ்கொயர் வந்து 25 4 அப்ப 25 ல இருந்து 4 கழிச்சா எத்தனை 21 அப்ப இந்த இடத்துல 25 ல இருந்து 4 கழிச்சா 21 னு என்ன செஞ்சிக்கலாம் ஒரு ஸ்டெப் முடிச்சிக்கலாம் இது 1 ஆவது சமன்பாடு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த விட என்னது 9 x ஸ்கொயர் minus 30 x plus 21 இது 1 ஆவது சமன்பாடு இந்த விட மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் சைடு வரணும் சரியா இப்போ இத அழிச்சிடுவோம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம் மூணாவது கணக்குல ரைட் ஹேண்ட் சைடு செய்ய போறோம் இந்த கணக்கு செய்ய போறோம் அப்ப ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுங்க f dot bracket g dot h இத வலது கை பக்கம் இந்த கணக்கு எடுத்து செய்ய போறோம் அதுல எதை செய்யணும் முதல்ல சொல்லுங்க பிராக்கெட்ல உள்ள செய்யணும் அப்ப முதல்ல g dot h எடுத்துக்கிடுவோம் இத செய்ய போறோம் g dot h என்ன செய்யணும் முதல்ல g வெளிய வச்சுக்கணும் உள்ள உள்ளது h of x னு மாத்திக்கணும் சரியா சரி அப்ப g ஏ வெளிய எடுத்துக்கறோம் h of x க்கு ஃபார்முலா போடணும் இந்த இருக்கு h of x க்கு என்ன ஃபார்முலா 3x 5 இது என்ன சார்பு ஆயிடுச்சு g என்ற சார்பு ஆயிடுச்சு g என்ற சார்புக்கு என்ன விட உள்ள உள்ள x என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணணும் அப்ப உள்ள உள்ள x இந்த இருக்கு அத ஸ்கொயர் பண்ணிரலாமா அப்ப 3x 5 உள்ள உள்ள ரெண்டும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து x அத ஸ்கொயர் பண்ணணும் இது எப்படி இருக்கலாம் a - b² அப்ப பாத்தோம்ல அப்ப a² - a² எத்தனை 9x² அப்ப விரிவு பார்த்தா 9x² 23 அப்ப 23 6 6 5 30 - 30x அப்புறம் வந்து பிளஸ் 25 இதுதான் g dot h ஓட விட சரியா சரி இப்போ முதல்ல வருவோம் இந்த இதுக்கு வருவோம் இந்த f ஃபர்ஸ்ட் இருக்குல f therefore f dot g dot h க்கு பார்க்க போறோம் f dot இந்த g dot h க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல இத போடணும் bracket 9x² minus 30x plus 15 அப்படிங்கற g dot h கண்டுபிடிச்சிருக்கோம்ல அத இந்த சார் இந்த இதுக்குள்ள போடுறோம் இந்த இவ்வளவு தூரம் போட்டுக்கோம்ல இது என்ன சார்பு ஆயிடுச்சு f என்ற சார்பு ஆயிடுச்சு இது ஃபுல்லா இப்ப x சரியா இது f of x ஆயிடுச்சு f of x க்கு என்ன விட உள்ள உள்ள x ல இருந்து எதை கழிக்கணும் 4 கழிக்கணும் அப்ப உள்ள உள்ள x என்னது 9x2 அது ஃபுல்லா தான x 9x2 minus 30x plus 15 plus சரி 25 சரி 15 போட்டுட்டேன் 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் 25 அப்ப f(x) என்ற சார்பானால உள்ள உள்ள x ல இருந்து எதை கழிக்கணும் 4 கழிக்கணும் அப்ப 4 அப்ப 25 க்கு 4 போனா என்னதாயிரும் 21 ஆயிரும் நம்ம ஏக்கல பாத்தோம்ல அப்ப இந்த இடத்துல கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன போடணும் 21 இது இரண்டாவது சமன்பாடு அப்போ ஒன்னாவது சமன்பாடு மற்றும் இரண்டாவது சமன்பாடுல இருந்து ரெண்டு விடை ஒன்னா இருக்கனால இது is equal to இது என நிரூபிக்கப்பட்டது அப்படினு சொல்றோம் இப்போ எட்டாம் கணக்குல மொத்தம் மூணு கணக்கு இருக்கு அதுல மூணாம் கணக்கு நம்ம எடுத்து செஞ்சிருக்கோம் இதே மாதிரி மாடல தான் மொத்த கணக்கு மொத்த ஒன்னாம் கணக்கு ரெண்டாம் இதுதானா சரி அடுத்து நம்ம ஒன்பதாம் கணக்கு பார்க்க போறோம் ஒன்பதாம் கணக்கு வந்து என்ன கணக்கு அப்படின்னா ஒன்பதாம் கணக்கு ஒரு ஈஸியான கணக்கு தான் கணக்கு மட்டும் நல்லா பாருங்க சரியா எஃப் என்ற சார்பு வரிசை ஜோடியா கொடுத்துட்டான் என்பது இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் இசட்னா என்னது முழுக்கள் இசட்டிலிருந்து இசட்டுக்கான ஒரு நேரிய சார்பு எனில் எஃப் ஆஃப் எக்ஸை காண்க அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது சமன்பாடு கண்டுபிடிக்கணும் போன கணக்குல சமன்பாடு கொடுத்தா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் பிளஸ் 7 அப்படின்னு கொடுத்துருந்தான்ல அந்த சமன்பாடு என்னன்னு கேட்கறான் எந்த சமன்பாடை போட்டால் இந்த வரிசை ஜோடி கிடைக்கும் அப்படி சமன்பாடு கேட்குறான் அப்போ இது என்ன கணக்கு சார் இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா இது வித்தியாசமான கணக்கு தான் ஆனால் ஈஸியான கணக்கு தான் நல்ல கவனிங்க ஒரு வரிசை ஜோடி கொடுத்துட்டான் இசட்லேருந்து இசட்டுக்கு அது ஒரு நேரிய சார்பு நேரிய சார்புனா நேர்கோடு
அப்படின்னா நேரிய சார்பு நேர்கோடுனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் யாம இருக்கா இருபடி சார்பு நேரிய சார்பு நேரிய சார்புனா எக்ஸுக்கு அடுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று இருக்கும் நேரிய சார்பினுடைய சமன்பாடு எப்படி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒய்ஸ் இக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஒய்ஸ் இக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இங்கே வரக்கூடிய ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் போட போகிறோம் ஏன்னா ஒரு நேர்கோடு கண்டிப்பாக எப்படி தான் இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒய்ஸ் இக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன என்ன போட போகிறோம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸை உள்ள நுழைச்சா எக்ஸை உள்ள போட்டால் ஒய் கிடைக்கும் அந்த ஒய்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த சமன்பாடை கண்டுபிடிக்க அப்போ முதல்ல கணக்கு எப்படி வளர்ப்புனா நேரிய சார்பு என்பதால் நேரிய சார்பின் பொதுவான சமன்பாடு எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் எழுதிக்கிடுவோம் சரிதானா சரி இது பொதுவான சமன்பாடு ஆனா இந்த கணக்குல விடையே இருக்கு அப்ப இதற்கான சமன்பாடு என்ன அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம் சரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த சமன்பாட்டில் இந்த மைனஸ் ஒன்று உள்ள போட்டா என்ன விடை கிடைக்கும்னா அந்த மைனஸ் ஒன்று எதோட தொடர்பு கொள்ளுது மூணு அப்ப மூணு விடை கிடைக்கும் இந்த சமன்பாட்டில் ஜீரோவை உள்ள போட்டோம்னா அது எதோட தொடர்பு கொண்டது மைனஸ் ஒன்னோட அப்போ மைனஸ் ஒன்று விடை கிடைக்கும் அப்போ இந்த சமன்பாட்டில் வரக்கூடிய எம்ஐயும் சிஐயும் கண்டுபிடிக்கணும்னா இந்த சமன்பாட்டில் வரக்கூடிய இந்த வரிசை ஜோடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் அதில் போட்டு அது தொடர்பு குழுக்கு விடையாக மாற்றிட்டோம்னா இந்த சமன்பாட்டில் வரக்கூடிய எம்ஐயும் சிஐயும் கண்டுபிடிச்சி அதுக்கு பதிலாக பிரதிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் அப்போ இந்த கணக்கை எப்படி செய்கிறது முதல்ல இப்படி எழுதிக்கிட்டோமா இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்கல் டு ஏன் இது ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு போடலாம் ஏன் எம்எக்ஸ் பிளஸ் பி சின்னு போடுறோம் அப்படின்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு ஒய்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு நேர்கோடு இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு ஒய்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அதனால் அதை அப்படியே போட்டேன் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் ஒன்னை போடுறோம் போட்டாச்சா இதுக்கு விடை வந்து என்னென்னா அது இந்த மைனஸ் ஒன்று எதோட தொடர்பு கொள்ளுது மூணோட மூணு அப்போது இந்த மைனஸ் ஒன்று எம்முக்கு எம் இண்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் இதே மாதிரி கணக்கு காலையில் இதே மாதிரி கணக்கு எடுத்துக்காட கணக்கு இருக்கு அதே கணக்கு தான் இது அப்போ இந்த மைனஸ் ஒன்றை போட்டால் என்ன நடக்கும் இந்த ஸ்டெப்பில் மைனஸ் ஒன்று இன்டு எம்மு மைனஸ் எம் ப்ளஸ் சி சீக்குவல் டு ப்ளஸ் மூணு இது ஒன்றாவது சமன்பாடு சரியா ஒன்று ரெண்டாவதுல எஃப் ஆஃப் ஜீரோ போடுறேன் ஜீரோ போட்டோம்னா அதற்கு வந்து எம் இண்டு ஜீரோ ப்ளஸ் சி அந்த ஜீரோ போகும்போது எதோட இணையுது மைனஸ் ஒன்னோட இணையுது சரியா சரி அப்போ என்ன நடக்கும் ஜீரோவும் எம் எம் இருக்கும்போது இந்த இடத்துல ஜீரோவாயிடும் ப்ளஸ் சி சீக்குவல் டு மைனஸ் ஒன்று இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ரெண்டாவது சமன்பாட்டில் இதை அழிச்சிட்டோம்னா சி சீக்குவல் என்ன கிடைக்குது மைனஸ் ஒன்று கிடைக்கும் ஏன்னா ரெண்டாவது சமன்பாட்டில் எம் இல்லைல்ல அப்போ சி சிக்குவல் டு மைனஸ் ஒன்று கிடைக்கும் அந்த சி சிக்குவல் டு மைனஸ் ஒன்னை ஒன்றாவது சமன்பாட்டில் பெருதிக்கிட அப்படி பெருதிட்டோம்னா ஒன்றாவது சமன்பாடு என்னது மைனஸ் எம் மைனஸ் ஒன்று சிக்குவல் டு எத்தனை மூணு இப்போ எம் அங்கே கொண்டு போயிட்டா ப்ளஸ் எம் ஆயிரம் மூணு அங்கே கொண்டு வந்தால் மைனஸ் மைனஸ் மூணாயிரம் மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று சீக்குவல் டு அந்த எம் இங்கே வந்துருச்சு இங்கே வந்தால் ப்ளஸ் ஆயிரும் இந்த மூணு இங்கே வந்துடும் அப்போ மைனஸ் ஒன்றையும் மைனஸ் மூணையும் கூட்டினா மைனஸ் நாலு இந்த பக்கம் எம்மு எம்முக்கு விட எத்தனை மைனஸ் நாலு சிக்கு விட எத்தனை மைனஸ் ஒன்று இப்போ நம்மளுக்கு தேவையான சமன்பாடு என்னது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தானே இதுதான் வேணும் இதுதான் கேட்டிருக்கேன் அந்த கேட்டிருக்கேன்ல அப்போ இந்த கணக்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் தேவையான சமன்பாடு அந்த சார்பு சமன்பாடு எம்முக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா மைனஸ் நாலு போடுறேன் அப்போ மைனஸ் நாலு எக்ஸ் சிக்கு பதிலாக எத்தனை போடுறேன் இந்த இருக்குல்ல இந்த சிக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக மைனஸ் நாலு சிக்கு பதிலாக மைனஸ் ஒன்று அப்போ தேவையான சார்பின் சமன்பாடு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று சரியா இது ஒரு முறை இதுக்கு இன்னொரு எளிதான முறை இருக்குது ஆனால் அதை நம்ம பாடத்துக்கு சம்மந்தம் உள்ளது தான் எதில் வருது அப்படின்னா என்ன பாடம் வரும் அப்படின்னா ஆயத்தொலை வடிவ கணிதத்தில் பாடத்தில் வரும்
இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள ரெண்டு புள்ளி கொடுத்தோம்னா அந்த ரெண்டு புள்ளியை வச்சு நேர்கோட்டு, இது நேர்கோடு தானே, இந்த நேர்கோடு சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. y-y1 = y-y1 / y2 - y1 = x-x1 / x2 - x1. அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா இதே சமன்பாடு தான் கிடைக்கும், -4x - 1. அது அந்த பாடம் வரும்போது பார்த்துக்கலாம். சரியா, இது 9வது கணக்கு. 9வது கணக்கில் அந்த சமன்பாடை கண்டுபிடிக்கிறோம். f(x) = நேர்கோடு நேரிய சமன்பாடு நேர்கோடுங்கிறனால f(x) = mx + c என்ற சமன்பாட்டை போடுறோம். அதில் -1 போட்டு விடையை 3 சமப்படுத்துகிறோம், 0 போட்டு -1 சமப்படுத்துகிறோம். அதில் வரக்கூடிய மதிப்புகளை சமப்படுத்தி எம்ஐயும் சியையும் கண்டுபிடிச்சி அந்த சமன்பாட்டில் எம்முக்கு சிக்கு பதிலாக மதிப்பு போட்டால் அது அந்த சார்பினுடைய விடையை கொடுக்கும். சரியா, அடுத்து 10வது கணக்கு. ஒரு மின்சுட்டு கோட்பாட்டின்படி சிஆப்டி என்ற ஒரு நேரிய சுற்று இந்த சமன்பாட்டை பூர்த்தி செய்கிறது எனில், மேலும் ஏகமா பி என்பன மாறுகள் எனில், சிஆப்டி சிக்குடு 3t ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சார்பு இந்த சமன்பாடு மாதிரி அமைஞ்சால் அது நேரிய சுற்று. நேரிய சுற்றுன்னா என்ன அர்த்தம்? நேர்கோடான சமன்பாடு. அது அந்த சமன்பாடுடைய வரைபடம் நேர்கோடாக இருக்கும். இது ஒரு நேரிய சுற்றுங்கிறான். அப்போ இந்த சார்பை இதை மாதிரி எழுத முடிஞ்சால் இந்த சார்பு என்னது அப்படின்னா நேரிய சார்பு, நேரிய சுற்றுன்னு சொல்லிடலாம். ரொம்ப நல்லா கவனிங்க, இந்த கணக்கை கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த சார்பு நேரிய சுற்றுன்னு சொல்லணுமா? அப்போ இந்த சார்பை, இந்த கணக்கை இதை மாதிரி எழுத முடிஞ்சால் இந்த மாதிரி பூர்த்தி செய்யும்னு சொல்லியிருக்கான். ஒரு மின்சுற்று கோட்பாடின்படி சிஆப்டி என்பது ஒரு நேரிய சுற்று இந்த சமன்பாடை பூர்த்தி செய்யுது. அப்போ இந்த சமன்பாடை இதை மாதிரி எழுத முடிஞ்சால், இந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய முடிஞ்சால் இது ஒரு நேரிய சுற்று அப்படின்னு நினைச்சிருந்தெல்லாம் நிரூபிச்சிடலாம். சரிதானா, நல்லா நினச்சிட்டிங்களா? சரி, இப்போ வாங்க. நான் முதல்ல அவன் எதை நேரிய சுற்றுன்னு சொல்கிறானோ அதையே கணக்கை வச்சு ஆரம்பிக்கிறான். சிஆப்டி எதை நேரிய சுட்டு நிரூபிக்க சொல்கிறானோ அதையே வச்சு கணக்கை என்ன செய்ய ஆரம்பிப்போம். இதை நேரிய சுட்டு நிரூபிக்க சொல்கிறான். அப்போ c(t) = 3t அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, டிக்கு பதில் t1னு போடுறேன். c(t)(1). அப்போ இங்கே t1னு போட்டால் இங்கேயும் t1னு வரும். அப்போ என்னது? 3t1. சிக்கு பதில் t2னு போடுறேன். டிக்கு பதில் t2னு போடுறேன். அப்போ என்ன வரும்? இந்த பக்கம் 3t2. டீன்னு போட்டால் டி1 போட்டால் டி1, டி2 போட்டால் டி2. இது ஆவச்சுக்கிட்டோம். இந்த ரெண்டு விடையும் நல்லா ஆவச்சுக்கிடுங்க. சரியா, சரி. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, c(t) = 3t. இந்த ரெண்டு கணக்குலையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த டீக்கு பதிலாக இங்கே சி இருக்கா, இங்கேயும் சி இருக்கு. இந்த டீக்கு பதிலாக இந்த இருக்குல்ல a(t1, b(2) அதை பிரதிட போகிறோம். அப்போ c(a(t1, b(t2) அதை பிரதிடுறோம். அப்படி பிரதிக்கிட்டால் இந்த பக்கம் சிக்கு பதிலாக சிக்குள்ள c(t) இருக்கா, அப்போ 3t. இந்த பக்கம் டீக்கு பதிலாக இதை பிரதிக்கிட்டோம்னா அந்த சைடில் என்ன வரும் அப்படின்னா, டீக்கு பதிலாக என்ன பிரதிக்கிட்டோமோ அது வந்துடும். அப்போ a(t1) + b(t2) அப்படின்னு வந்துடும். சரியா, இப்போ இதை அப்படி வச்சுக்கிடுவோம். இதில் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த 3 ஒன்று உள்ள ஒன்று பெருக்குங்க. இப்போ 3a(t1) + 3b(t2). சரியா, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஏயை தனியாக வந்துடுறேன். இந்த இடத்துல உள்ள ஏயை முன்னாடி கொண்டு வந்துடுறேன். அப்போ a(3t1) + b(ஐ முன்னாடி கொண்டு வந்துடுறேன். அப்போ b(ஐ முன்னாடி கொண்டு வந்துடுறேன்.
V3T2. இப்போ ஏற்கிலேயே நம்ம ஏற்கிலங்க நல்ல கவனிங்க 3T1க்கு என்ன விட வந்திருக்கு C of T1. அப்ப A இந்த 3T1க்கு பதிலா இந்த விட இருக்குல்ல இந்த விட எங்க எழுத போறோம் C of T1 plus B. The 3-2 இப்போ கண்டுபிடிச்சது இந்த 3-2 இருக்குல்ல அதுக்கு என்ன விட C of T2. அப்போ நல்ல கவனிங்க இது எதனுடைய விட இதனுடைய விட அப்போ இந்த கணக்குக்கான விட வந்து இது அப்போ இந்த கணக்குக்கான விட தான் இந்த இப்போ நம்மளுக்கு வந்திருக்க விட சரியா அப்போ இந்த கணக்கை மாற்றி இதே மாதிரி செய்யும்போது விட வந்து அதே மாதிரி வந்ததுனால இதை பூர்த்தி செஞ்சா இந்த சார்பு என்னது ஒரு நேரிய சுற்று அப்போ இந்த சார்புக்குள்ள இந்த விடையெல்லாம் போட்டு அதை பூர்த்தி செஞ்சதுனால அது என்ன சுற்று நேரிய சுற்று சரியா மாணவர்களை திரும்ப இந்த கணக்கை நான் திரும்ப இந்த கணக்கை என்ன செய்யுங்க நல்லா திரும்ப இந்த கணக்கை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு விட தெரியும் முதல்ல என்ன செய்யணும் கணக்கு ரொம்ப சிம்பிள் கணக்கு தான் இதை பூர்த்தி செஞ்சா அது வந்து நேரிய சுற்றுன்னு சொல்லணும் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த கணக்கில் திரும்ப இருக்க சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு அந்த கணக்கு இந்த கணக்கு ஆரம்பிக்கிறேன் C of T விட எத்தனை 3T சரியா நான் என்ன செய்கிறேன் டீக்கு வந்து T1 போடுறேன் அப்போ இங்கே என்ன போடணும் 3T1 போடணும் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் T2 போடுறேன் சியாப் அப்போ என்ன வரும் 3T2 இதை கண்டுபிடிச்சி வச்சதுக்கப்புறம் நேராக இந்த கணக்கு எடுக்கிறேன் எதை நிரூபிக்க சொல்கிறானோ அதை எடுக்கிறேன் சரியா இந்த டீக்கு பதிலாக இந்த இருக்குல்ல இந்த சிக்கு உள்ள வெளியே சி இருக்கா இந்த சிக்கு உள்ள உள்ளதை போடுறேன் அப்போ சி இந்த டீக்கு பதிலாக என்ன வரும் A T1 plus B T2 அப்போ இந்த டீக்கு பதிலாக இதை போடும்போது அந்த பக்கம் உள்ள டீக்கு பதிலாக இதைத்தான் போடணும் அப்போ 3 A T1 plus B T2 இப்போ 3 உள்ள ஒண்டி பெருக்கிறேன் அதுக்கப்புறம் ஏ முன்னாடி கொண்டு வந்து 3T1 3T2 மாத்துறேன் ஏ அப்படின்னா அதுக்கு போல எதை பெருதிட்டுக்கலாம் எதை பெருதிட்டுக்கலாம் இதை பெருதிக்கிட்டா இந்த சமன்பாடு மாதிரி மாறினதுனால இது அதை பூர்த்தி செஞ்சுட்டு இந்த கொடுக்கப்பட்ட 3 C of T = 3T என்பது பூர்த்தி செஞ்சதுனால இது ஒரு நேரிய சார்புன்னு என்ன செஞ்சிடலாம் நம்ம நிரூபிச்சிடலாம் சரியா மாணவர்கள் இந்த 7 to 10 கணக்கை இப்போ கிளாஸ் ஒர்க் ஹோம்ஒர்க் நோட்டை செஞ்சுருங்க செஞ்சு பரீட்சைக்கு தயாராக உங்களுக்கு எடுக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு